ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூலிகை நன்மைகள் சேனல். நாம் தினமும் உட்கொள்ளும் உணவுப் பொருட்களின் நன்மைகள் மற்றும் அதன் மருத்துவ பயன்கள் பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பழம் வாழைப்பழம். நம் நாட்டில் விளையும் வாழைப்பழங்களில் பல இனங்கள் உண்டு. இதில் நிறங்களிலும் கணத்திலும் உருவத்திலும் குணத்திலும் வேறுபடுகின்றன. இதை வைத்தே நம் முன்னோர்கள் பல பெயர்களை சூட்டியுள்ளனர். அவை ரஸ்தாளி, செவ்வாழை, மந்தன் வாழை, கருவாழை ஆகும். வாழைப்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் A1, B6, B12, சி, மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. செவ்வாழைப்பழம் குருதியை அதிகரிக்கும். மலை வாழைப்பழம் மலச்சிக்கலை போக்கும். பேயன் வாழைப்பழம் அம்மை நோயை குணமாக்கும். பச்சை வாழைப்பழம் உடம்புக்கு குளிர்ச்சி தரும். நேந்திரம் பழம் சருமத்தை பளபளப்பாக்கும். மந்தன் வாழை உடல் வறட்சியை போக்கும். நாட்டு வாழைப்பழம் குடல் புண்ணை ஆற்றும். வாழைப்பழம் உடலில் உள்ள ஹார்மோன் குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறது. இதில் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் மூளையின் திறனை அதிகரிக்கிறது. உடலில் உள்ள நிக்கோட்டினை வெளியேற்ற உதவுவதோடு புகைப்பிடித்தலை நிறுத்தவும் உதவியாக இருக்கும். தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் குடல் கோளாறான நாள்பட்ட அல்சர் பிரச்சனை எளிதில் நீங்கிவிடும். அதிலும் நன்கு கனிந்த பழத்தை சாப்பிட்டால் புண்ணுடன் கூடிய குடல் அழற்சியும் குணமாகும். வயிற்றுப்புண் ஏற்பட்டால் சரியாக சாப்பிட முடியாமல் தவிப்பார்கள். இவர்கள் முறையாக வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் நீங்கும். மூல நோய் உள்ளவர்கள் வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் மூல நோயின் பாதிப்பு குறையும். இரவு உணவிற்கு பின் ஒரு பேயின் வாழைப்பழத்தை சாப்பிட்டு பால் அருந்தி வந்தால் மூல நோய் தணியும். பழுத்த நேந்திரம் பழத்தை இட்லி சட்டியில் வைத்து இட்லி அவிப்பது போல் அவித்து எடுத்து சிறு துண்டுகளாக வெட்டி அதனுடன் நெய் கலந்து சாப்பிட்டால் மெலிந்த உடல் தேரும். நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாதவர்கள் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் இரத்த அழுத்தத்தையும் இதயத்தையும் சீராக இயங்க வைக்கிறது. நரம்புகளை சீராக வைத்துக்கொள்கிறது. நல்ல மனநிலையில் வைத்து கொள்ள துணை புரிகிறது. நம்முடைய உடலில் சுரக்கக்கூடிய திரவத்தை சமநிலைப்படுத்துகிறது. உடம்பில் உள்ள செல்களை தூய்மையாகவும் நல்ல ஊட்டச்சத்துடனும் வைத்து கொள்கிறது. வாழைப்பழத்தில் காணப்படும் நார்ச்சத்துக்கள் குடலை சீராக வைக்கிறது. வாழைப்பழத்தில் இருக்கும் வைட்டமின் சி, மாங்கனீஸ் உப்புடன் சேர்ந்து உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. காய்ச்சல் சமயத்தில் 2 அல்லது 3 வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் விரைவில் குணமாகும். இரவு உணவுக்கு பின் 2 பூவன் பழம் சாப்பிட்டால் அதில் அதிகமாக இருக்கும் நார்ச்சத்து உணவு பாதையை ஆரோக்கியமாக வைத்து சாப்பிட்ட உணவனை ஜீரணமாக உதவி புரிந்து வெளியேற்ற உதவுகிறது. வாழைப்பழத்தில் இருக்கும் வைட்டமின் ஏ சத்து கண் சம்பந்தமான நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது. மேலும் கண்புரை ஏற்படாமல் தடுக்கிறது. வாழைப்பழம் இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறது. வாழைப்பழம் மனிதனின் மூளைக்கு தேவையான எல்லா புரதச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. வாழைப்பழத்தில் பல்வேறு சத்துக்கள் இருந்தாலும் அதில் அதிக அளவில் அமிலத்தன்மை உள்ளது. இதனால் வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை சாப்பிடுவது குடல் இயக்கங்கள் பாதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மூலிகை நன்மைகள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.